ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் அடிக்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெஸ் பஞ்சாப் மேட்ச் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸஸ் பஞ்சாப் கிங்ஸை மேட்ச் பார்க்கறதுக்கு எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ஸோ அப்படி இப்படி சொன்ன டைம் கிளம்ப முடியலனாலும் அப்படி இப்படி கிளம்பிட்டோம். ட்ரிப்ளிக்கான ரீச் ஆகிட்டோம். செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், காரில் நிறுத்தவே முடியல, நாங்களே டக்கு டக்குன்னு வந்துட்டு. ஆனால் அந்த ரோட்டில் நான் இவ்வளோ டிராஃபிக்கை பார்த்ததே இல்லை, ஆனாலும் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஏன்னா நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸு ஐபிஎல் பார்க்க வந்திருந்தாங்க. எங்கள் கேட் நம்பர் வந்து 4, அது தெரியாமல் 13th கேட்லலாம் போய் நின்றுருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபைனலி கண்டுபிடிச்சோம் கேட் நம்பர் 4. அப்புறம் ஃபைனலி கேட்டை 4 கண்டுபிடிச்சி போனால் செம்ம கூட்டம். ஒரு 5 to 10 minutes ஆகிடுச்சு உள்ளே போகிறதுக்கே. டிக்கெட் செக் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே அமிச்சாங்க எங்கள் எல்லாரையும். அப்புறம் அங்கே டிக்கெட் கொடுத்த பிறகு அந்த அண்ணா சொன்னார், இந்த சிஎஸ்கே ட்ரெஸ் போடாதவங்க அங்கே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது, ஃப்ரீயாக சிஎஸ்கே ஃபேன் ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் போய் வாங்கிட்டோம். ஷர்ட்டை வாங்கினாங்க, அங்கேயே ஓப்பன் பண்ணி அங்கேயே மாட்டிக்கிட்டோம். அப்புறம் அப்படி இப்படி ஃபுல்லாக ஃபைனலாக ட்ரெஸ் மாற்றிட்டு உள்ளே போயிட்டோம். நாங்கள் போகிற நேரம் தான் டாஸ் போடுறாங்க. ஒரு 10 minutes கழித்து டாஸ் போடுறாங்க. அப்புறம் டாஸ் போட்டு முடித்தாங்க. சிஎஸ்கே வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. சார் ஒரு 10 to 15 minutes வந்து தலை தோனியை பார்த்துட்டு இருந்தோம், ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணிட்டுருந்தாரு. அப்புறம் டீம் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் அங்கே பெப்சி விற்றுக்கிட்டு இருந்தாங்க பேஸ்கெட்டில். ஸோ அப்போ நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கினோம் பெப்சியை. ஆனால் ஒரு பெப்சி 50 rupees ஆங்க. அப்புறம் ஃபைனலி மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. பஞ்சாப் பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டெவான் கான்வேவும் ருத்ராஜ் கைக்கோட அங்கே பார்த்துட்டு இருந்தோம், ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், மதியான மேட்ச் பார்க்குறவங்களாம் லோவர் ஸ்டாண்டில் உட்காந்து பார்க்கும்போது செம்ம வெயில், நேராக டைரெக்டாக ஃபேஸ்லேயே அடிச்சுது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் நல்லா சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஆடினாங்க, ரெண்டு பேருமே நல்லா ஆடினாங்க. அதில் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல போனால் டெவான் கான்வே சூப்பராக ஆடினார். ஸோ ஃபஸ்ட் பவர் பிளே முடிஞ்சது, 2 நிமிஷம் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வெளியில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். சரி, அங்கே போயிட்டு வந்து 4 பெப்சி வாங்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு லேஸ் வந்து பெரிய பேக்கெட் லேஸ் ஒன்று வாங்கிட்டோம். இதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறோம், ருத்ராஜ் அவுட்டுன்னு காட்டுது எனக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதுக்கப்புறம் சிவம் டூபே வந்து டெவான் கான்வேயோட ஆடினார். நல்லா ரெண்டு பேரும் ஆடினாங்க, பட் ஓவராலாக டெவான் கான்வே ஃபுல் மேட்சும் சூப்பராக ஆடினார், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெவான் கான்வே அவுட் ஆனார். மொயின் அலி விளையாண்டார், கொஞ்சம் நல்லா விளையாண்டார். அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்தார். ரன்ஸ் எடுக்கலைனாலும் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்ட் பண்ணேன்னா, ரன்ஸ் எடுக்கலை, ஓவர்ஸை வந்து ஒரு 3 ஓவர் நல்லா வேஸ்ட் பண்ணிட்டார். அதான் ரவீந்திர ஜடேஜா பற்றி சொல்லணும்னா. அப்புறம் ஃபைனலி நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ண அந்த டைம், ஜடேஜா அவுட் ஆனார், தலை தோனி உள்ளே வராரு. அந்த என்ட்ரி தான் பாருங்கள்.
இப்போ உங்களோட ஆடியன்ஸ் வியூவை காட்டுறேன் நான், பாருங்கள். இந்த ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், க்ளவுட் கிளைமேட்டே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ஸோ கடைசி ஓவர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் பாருங்கள். அப்புறம் சிஎஸ்கே தோத்துருச்சு, பட் இது ஒரு சிஎஸ்கே சைடு தான் வின் ஆக வேண்டியது. கொஞ்சம் துஷார் தேஷ்பாண்டே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் இந்த மேட்சில், என் வியூவில் பார்க்க போனோம்னா அது. ஸோ பத்திரானா வந்து நல்லா பவுலிங் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்கன்னா ஸோ இதை வின் பண்ண வேண்டிய மேட்ச். ஸோ பஞ்சாபும் நல்லா எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக ஆடினாங்க, அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து சூப்பராக ஆடினாங்க. அப்புறம் அப்படி இப்படி போஸ்ட் மேட்ச்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வெளியில் வர்றதுக்கே ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஸோ அது 8:30 அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோன்னு. ஸோ அந்த ஹோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாகிடுச்சு, அப்படி இப்படி நடந்தோம். ஸோ ஒரு ஹோட்டல் கண்ணில் பட்டுச்சு. ஸோ டக்கு டக்குன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு ஆர்டர் பண்ணாங்க, சாப்பிட்டேன் எல்லோரும். ரிவ்யூ இல்ல டிசப்பாயின்மெண்ட் ஒரு பாலம் மூன்று ரிவ்யூ பண்றது எங்க இருந்தா சார்.
ஸோ இதோட என் விலாகை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுமாதிரி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சென்னை வெர்சஸ் பஞ்சாப் மேட்சை வந்து சேப்பாக்கில் போனவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, உங்களது நிலைமை என்னவென்று மறுபடியும்